வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து எந்த ஒரு மூணு விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஏர் வென்ஸ் வந்து ஹெல்மெட்டில் அதிகமாக இருந்தால் முடி வந்து விதிராதா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. ஸோ ஏர் வென்ட் இருக்குதுங்கிறது ஹெல்மெட்டில் வந்து ஒரு கூடுதல் நல்ல விஷயம்தான். ஏன்னா வந்து காற்றோட்டம் இருக்கும், அதிகமாக வந்து சூடாகாது. பட் வந்து முடி உதிராமல் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணணும். ஒன்று வந்து முடிக்கு வந்து அதிக கவனம் எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து பொடுகு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதோடு நீங்கள் தினத்தோடு ஹெல்மெட் போடும்போது கண்டிப்பாக முடி உதிர்றதுங்கிறது அதிகமாகவே இருக்கும். அப்போ வந்து அதற்கும் ஒரு சில ட்ரீட்மெண்ட், அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா நிறையா வேப்பலை கத்தாலை இதெல்லாம் வச்சு நிறைய ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணி உங்கள் முடிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். ரெண்டாவது விஷயம், ஹெல்மெட் தினந்தோறும் போடும்போது ஹெல்மெட் உள்ளே வரக்கூடிய அந்த பேட்லாம் பார்த்தீங்கன்னா அதை துவைச்சி யூஸ் பண்ணணும். அடுத்து வாரத்தில் ஒரு முறை வந்து ஹெல்மெட்டை வந்து வெயிலில் வந்து காய வைங்க. ஆனால் வந்து நுண் கிருமிகள்லாம் இருந்துச்சுன்னா வெயிலில் வந்து அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். அடுத்து தினந்தோறும் ஹெல்மெட் போடுறப்ப கர்ச்சீஃப் கட்டிக்கோங்க. அதில் முக்கியமான விஷயம், கர்ச்சீஃபை வந்து நீங்கள் துவைச்சி வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னா முடி உதிர்றதுங்கிறது அதாவது குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிரும். அடுத்து ஏர் வென்ட்ஸுங்கிறது முக்கியம் தான். ஏர் வென்ட்டுங்கிறது எதற்காகனா, ஏர் வென்ட் இருக்கிறதுனால ஏசி மாதிரிலாம் காற்று வராது, கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கும், உள்ளே வந்து சூடான காற்று வந்து அதிக அளவில் இருக்காது, வெளியில் வந்து போயிடும். அப்போ வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து உள்ள ஹீட் ஆகாது, இதனால வந்து முடி உதிராமையை வந்து தடுக்க முடியும். ஸோ வந்து அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அதற்காக ஏர் வென்ட் நிறையா இருந்துச்சு அப்படின்னா முடி உதிரவே உதிராதுன்னு அர்த்தம் கிடையாது. மேலே சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடி உதிர்றது அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து விடுபடலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, டிவிஎஸ் ரேடியான் பைக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. ஒரு 110cc செக்மெண்ட்டில் சூப்பரான ஒரு பைக்கு. ஏன்னா வந்து டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலரில் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ரிப்டு பேடுன்னு ஒன்று வந்து பெட்ரோல் டேங்கில் ஒரு பேடு கொடுத்துருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு பைக்கில் தான் அது மாதிரி இருக்கும். இப்போ டிவிஎஸ் ரேடியானில் அது வந்து இருக்குது. சீட்டு வந்து பேஜ் கலரில் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 110cc பைக் தான், பட் ரோட்டில் அதை நீங்கள் வாங்கி ஓட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும். வசதிகளும் இருக்குது, சிங்க்ரோனைசர் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ ரியர் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து அப்ளை ஆகும். அதோட சேர்த்து வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அந்த பைக்கில் வந்து அதிகம், 180mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சைட் ஸ்டாண்டு இண்டிகேட்டர் கொடுக்குறாங்க, பீப் சவுண்டோட வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வரும். இந்த மாதிரி கூடுதலாக ஒரு சில வசதிகள் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து டியூரோ லைஃப் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிஎஸ் வந்து அவங்க பைக்கில் வந்து டியூரோ லைஃப் இன்ஜின் அப்படின்னு ஒரு இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மைலேஜ் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸு, பிக்கப் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. விலை அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு 60,000-65,000 ரூபாய் விலையில் வந்து கிடைக்கும். ஸோ வந்து ஒரு 110cc செக்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வந்து தெரியணும், கொஞ்சம் பார்த்த பைக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ரேடியான் பைக் வந்து நல்ல ஒரு சாய்ஸாக வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, வாப்லிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. வாப்லிங் அப்படின்னா வந்து வண்டி குதிக்கிறது. அப்போ வந்து ஓவர் ஸ்பீடில் போகிறீங்க, உங்கள் ஆர்பிஎம்ல பார்த்தீங்கன்னா ரெட் ஜோன் ஒன்று இருக்கும். ஒரு ஹை ஆர்பிஎம்ல நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக நிறையா பைக்குகள் வந்து குதிக்க தான் செய்யும், அது வந்து பிரச்சனை கிடையாது. அதையும் தாண்டி உங்கள் பைக் வந்து குதிக்குது அப்படின்னா ரியர் வீலும் வாப்லிங் ஆகும். பட் ரியர் வீலை விட ஃப்ரண்ட்டு தான் அதிக அளவில் வந்து வாப்லிங் ஆகும். அப்போ வந்து ஒரு பைக் வந்து குதிக்குது அப்படின்னா பிரச்சனை எங்கே இருந்ததுன்னா, பைக் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், ஹேண்டில் பார் கையில் பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஹேண்டில் பார்லேருந்து கீழே இருக்க டயர் வரைக்கும் நடுவில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரச்சனைனா வாப்லிங் ஆகும். முதல் விஷயம் வந்து டயரோட ப்ரெஷர். ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை, கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ரெஷர் டயர் ப்ரெஷர் கரெக்டாக இல்லைன்னா வாப்லிங் வந்து ஆகும். அடுத்த விஷயம் வந்து அந்த வீல் ஹப்பில் வந்து பியரிங்ஸ் வந்து வரும், அந்த பியரிங்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாலும் வாப்லிங் ஆகும். அடுத்ததாக ஃப்ரண்ட் ஃபோக் வந்து பெண்டாக இருக்குது, இல்லை ஃபோக் ஆயில் வந்து கரெக்டான அளவு இல்லை, ஆயில் வந்து லீக் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் வாப்லிங் ஆகும். இப்போ டயர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்குது, பியரிங்கும் நல்லாயிருக்கு, ஃபோக்கு எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னாலும் வாப்லிங் ஆகுது அப்படின்னா ஹேண்டில் பாரில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா. ஹேண்டில் பார் உள்ள ஒரு சில பாகங்கள் வரும், கோன் செட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு சில பாகங்கள் வரும், அந்த பாகத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து வாப்லிங் வந்து நடக்கும். ஸோ ஹை ஸ்பீடில் போகிறதுங்கிறது சாதாரண ஒன்று, மற்றபடி நீங்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்து வாப்லிங் ஆகுதுன்னா அந்த ஹேண்டில் பார்லேருந்து டயருக்குள்ளே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். இது போன்ற இன்னும் பல சந்தேகங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.